ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தேடி போய்கிட்டு இருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, சொடக்கு தக்காளி அப்படிங்கிற ஒரு செடியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த செடி வந்து சாதாரண இப்போ வந்து எல்லா இடங்கள்லையும் முளைச்சிருக்கும், ரோட்டு ஓரங்களில் காடுகள் எல்லாம் முளைச்சிருக்கக்கூடிய ஒரு செடி தான் அந்த சொடக்கு தக்காளி செடி. இந்த செடி வந்து நமக்கு எவ்வளோ நன்மை கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு மேலே நீங்கள் நம்ம சேனலில் புது நபராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த இப்போ நீங்கள் பார்க்குற செடி தான் சொடக்கு தக்காளி. இந்த செடி வந்து நீங்கள் எல்லா இடத்துல பார்த்துருப்பீங்க, அதோட நன்மை பற்றி உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ரோட்டு ஓரங்களில், பள்ளி ஓரங்கள்லாம் மிந்தியெல்லாம் விற்பனை பண்ணுவாங்க. ஒரு 10-20 வருடங்களுக்கு முன்னால் ஸ்கூலுக்கு வெளியில் வந்து இதெல்லாம் விற்றுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து இது பெரிய வியாபாரம் ஆயிடுச்சு. இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இந்த செடியில் வந்து இருக்குது. இந்த செடியில் வந்து பி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற சத்து வந்து இதில் வந்து அதிகமாகவே இருக்குதுன்னு தான் சொல்லணும். இது சின்ன தக்காளி பழம் மாதிரி இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா, இதை தொங்குது பார்த்திங்கன்னா, இதுதான் அதோடய காய். இதுக்குள்ளே வந்து பழம் உள்ளே இருக்கும். இந்த காய் இந்த இதை பிடுங்கி அப்படியே நம்ம நெத்தியில் அடித்தோம் அப்படின்னா டப்புன்னு ஒரு சத்தம் கேட்கும், சொடக்கு போடுற மாதிரி. அதனால் வந்து இதுக்கு பேர் வந்து சொடக்கு தக்காளி அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் சேர்ந்து இதுக்கு பேர் வச்சுருக்குறாங்க, புதுமையான ஒரு பெயர். இந்த இது பழம் வந்து ரொம்ப ஒரு ஸ்வீட்டான பழம். கொஞ்சம் காயாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஒரு துவக்கிற மாதிரி இருக்கும், கசக்கிற மாதிரி. ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நீங்கள் பொரியல் செய்தும் சாப்பிடலாம், பழுக்க வச்சு பழமாக கூட சாப்பிடலாம். இந்த செடியோட இலை இருக்குது பார்த்திங்களா, இந்த இலையெல்லாம் பறித்து எடுத்து அதை வந்து நல்லா கொதிக்க வச்சு அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள்லாம் போட்டு இதை வந்து நீங்கள் வந்து உங்கள் தினசரி குடிச்சிக்கிட்டே வரோம் அப்படின்னா, அதாவது மூட்டு வலி, கை கால் வலி, இந்த மாதிரி வலிகள் இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து இந்த கஷாயம் மாதிரி செஞ்சு இதை வந்து குடிச்சிக்கிட்டே டெய்லி குடித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த வலி நிவாரணியாக பயன்பட்டு ஒரு வலியை போக்கக்கூடிய மருந்தாக இந்த சொடக்கு தக்காளி கஷாயம் வந்து பயன்படும். அதே மாதிரி அவங்க வந்து ரெகுலராக எடுக்கணும் இந்த சொடக்கு தக்காளியை. அப்புறமா வந்து புற்றுநோய் இருக்கிறவங்க வந்து இந்த சொடக்கு தக்காளியை சாப்பிடலாம். இல்லைனா இந்த சொடக்கு தக்காளி சாப்பிட்டு கொண்டு இருக்கிற நண்பர்களுக்கு புற்றுநோய் வராதுன்னே சொல்லலாம். எப்பப்போ கிடைக்குதோ, இது வந்து சீசன் ஃப்ரூட் தான், சீசனில் கிடைக்கும்போது நல்லா சாப்பிடுங்க, கிடைக்காத நேரத்தில் விட்டுடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து மழைக்கால சீசன், கண்டிப்பாக வந்து நிறைய இடங்களில் அந்த செடி முளைச்சிருக்கும். பழங்கள் வந்து இப்போ கிடைக்கக்கூடிய சீசன், கிடைச்சதுன்னா நீங்கள் வாங்கி வாய்ப்பு இருக்கும்போது சாப்பிடுங்க. அதே போல் ரத்தத்தில் சுகர், சர்க்கரை அளவு வந்து இப்போ தான் நமக்கு ஆரம்பிக்குது, சர்க்கரை வியாதி புதிதாக நமக்கு வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருக்க நண்பர்கள் எல்லாருமே இந்த சொடக்கு தக்காளியை வந்து நீங்கள் வந்து சாப்பிடலாம். இதோட இலையை வந்து நீங்கள் கீரை மாதிரி செஞ்சு கூட சமைச்சு கூட சாப்பிடலாம். செஞ்சிங்கன்னா அந்த சுகர் வந்து கண்ட்ரோல் லெவலில் வந்து இது வந்து இருக்கும், அதிகமாக ஆக்காது. இது வந்து ஒரு நல்ல மருத்துவ குணம் கொண்ட ஒரு செடி தான். இதை நம்ம தாராளமாக இதை சாப்பிடலாம். இதை சாப்பிட்றதுக்கு யோசிக்கணுமா அப்படிங்கிற அவசியம் கண்டிப்பாக இல்லை. இதெல்லாம் ஒரு குப்பையில் முளைக்குது, இதில் என்ன செடி இருக்கும் அப்படிலாம் நினைக்காதீங்க. குப்பையில் முளைக்கிறது தான் நல்ல மருத்துவ குணம் கொண்ட ஒரு அற்புதமான ஒரு மூலிகை செடி. இதை வந்து நீங்கள் சாப்பிடுங்க. அதே போல் இந்த செடியை வந்து நீங்கள் எங்கே பார்த்தாலும் உங்கள் ஒரு பழத்தை எடுத்துக்கொண்டு போய் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன தொட்டி இருந்தாலும் சரி அதில் போட்டு வைங்க, இல்லைன்னா காய வச்சு முளைக்க வைங்க. உங்களுக்கு லைஃப்பில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே, மறக்காமல். நன்றி நண்பர்களே, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.